வாகனங்களின் ஆர்சி புத்தகத்தை சலுகை விலையில் கொடுப்பதாக கூறி பண மோசடி செய்த கும்பலை பிடிக்க வேண்டும் என்று ஓட்டுநர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் பகுதியைச் சேர்ந்த சுரேஷ், தனபால், கோகுல் ஆகியோர் வாகன ஓட்டுநர்களாக உள்ளனர். இவர்கள் மதுரை திருமங்கலம் பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் என்பவருடன் முகநூல் மூலமாக அறிமுகமாகியுள்ளனர். அறிமுகமான நபர்களிடம் தன்னிடம் மினி ஏசி கோச் வாகனங்களின் ஆர்சி புக் இருப்பதாகவும் அதனை சலுகை விலையில் கொடுப்பதாகவும் சுரேஷ் கூறியுள்ளார். இதனை நம்பி திருப்பூர் பகுதியைச் சேர்ந்த தனபால், சுரேஷ், கோகுல் ஆகியோர் ஒரே எண் கொண்ட போலி ஆர்சி புத்தகத்தை தலா 2.5 லட்சம் ரூபாய் வரை கொடுத்து வாங்கியுள்ளனர். ஆர்சி புத்தகத்தின் உண்மை தன்மை பற்றி விசாரித்தபோது ஆவணங்கள் அனைத்தும் முற்றிலும் போலியானது என தெரியவந்தது. இதையடுத்து பாதிக்கப்பட்டவர்களை சுரேஷை பிடிக்க திட்டமிட்டு 2016 மாடல் ஆர்சி புத்தகம் வேண்டும் என்று கூறி சுரேஷை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியுள்ளனர். அதற்கு மதுரை ஆரப்பாளையம் பேருந்து நிலையம் வந்து வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சுரேஷ் கூறியதாக சொல்லப்படுகிறது. இதையடுத்து மதுரை வந்த சுரேஷை பாதிக்கப்பட்டவர்கள் பொதுமக்கள் உதவியுடன் பிடித்து கரிமேடு போலீசாரிடம் ஒப்படைத்தனர். காவல் நிலையம் சென்ற 10 நிமிடத்தில் சுரேஷ் வழக்கறிஞர் உதவியுடன் போலீசார் பிடியிலிருந்து வெளியேறியதாக சொல்லப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட தனபால் உள்ளிட்டோர் போலி ஆர்சி புத்தகம் கும்பலை பிடித்துக் கொடுத்தும் போலீசார் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் அனுப்பிவிட்டதாக வேதனை தெரிவிக்கின்றனர். இந்த விவகாரத்தில் சுரேஷிற்கு ஆதரவாக போலீசார் செயல்படுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனா்.